இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவர்ஸ், சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் ஆண்டவன் உத்தரவு பேட்டையில் என்ன வைத்து பூஜை செய்யப்பட்டது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலில் நாட்டில் வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பாக ஆண்டவன் உத்தரவு பெட்டி விளங்குகிறது. முருகனே பக்தர்களின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை கூறி அதை கோவில் முன்மண்டப தூணில் வைக்கப்பட்டுள்ள உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவார். உத்தரவு பெற்ற பக்தர் கோவில் நிர்வாகத்தை அணுகி விவரத்தை கூறினால் சுவாமியிடம் பூ போட்டு கேட்டு அதன் பின்னர் கனவில் வந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும். அடுத்த பொருள் பக்தரின் கனவில் உத்தரவாகும் வரை ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள பொருள் உத்தரவு பெட்டியில் இருக்கும். இவ்வாறு உத்தரவான பொருள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் காலத்தில் அந்த பொருள் சமூகத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இந்த நிலையில் கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியைச் சேர்ந்த பவானி என்ற பக்தரின் கனவில் உத்தரவான குங்குமம் நேற்று முதல் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. குங்குமம் வைத்து பூஜை செய்யப்படுவது குறித்து பக்தர்கள் கூறும்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் குங்குமம் வைத்து பூஜிக்கப்படுவதால் அனைவரது இல்லங்களிலும் இனிவரும் காலங்களில் மங்களகரமான நிகழ்வுகள் அதிகம் நடைபெற வாய்ப்புள்ளது என்றனர். மேலும் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் புதிய பொருள் வைத்து பூஜை செய்ய உத்தரவு வந்துள்ளது. கைலாய மலையில் அம்மையப்பருடன் விநாயகரும் முருகரும் இருப்பது போன்றும் இரு பக்கவாட்டிலும் அகோர வீரபக்தரர் ஒரு தெய்வ ஜாதகம் ஒரு திருமாங்கல்யம் ₹32 மதிப்புள்ள நாணயங்கள் வைத்து பூஜை செய்யப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மலை மீது உள்ள கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி ஒன்று உள்ளது. இந்த உத்தரவு பெட்டியில் சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் சிலருக்கு கனவில் தோன்றும். தனக்கு வந்த கனவு பற்றி கோவிலுக்கு வந்து நிர்வாகிகளிடம் பக்தர் கூறினால் சுவாமியிடம் பூ போட்டு கேட்டு அதில் வெள்ளை பூ வந்தால் பக்தர் சொன்னது உண்மை என்பது நிச்சயமாகும். இதனையடுத்து பக்தர் சொன்னதை உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்வார்கள். மேலும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏர்கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2017 ஜனவரி மாதம் இரும்பு சங்கிலி உத்தரவானது. இதையடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டது. ஆண்டவர் உத்தரவுடன் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தற்போது உலகத்தில் அன்பு, அறம், சத்தியம் ஆகிய மூன்றும் குறைந்துவிட்டது. இந்த மூன்றையும் சாமி மீட்கப் போவதாகவும் மேலும் திருமண சுப காரியங்கள் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது. திருமண தடை அகலும், சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதிகமாக நடக்க வாய்ப்புள்ளது என்றும் சொல்லப்பட்டுள்ளது. பொதுவாகவே சிவன்மலை என்று சொல்லும் போது நிறைய பேர் இது சிவன் கோவிலாக இருக்கும் என்று நினைப்பர். ஆனால் அதற்கு மாறாக இங்கு இருப்பது முருகன் கோவில். இந்த கோவிலுடைய மூலவர் சுப்பிரமணிய சுவாமி. உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர். மேலும் தல விருட்சம், தொரட்டி மரம், ஆண் பெண் மரங்கள் பிணைந்த நிலையில் உள்ளது. மேலும் இங்குள்ள தீர்த்தம் காசி தீர்த்தம். மேலும் புராண பெயர் பட்டாளியூர். மேலும் ஆண்டுதோறும் தைப்பூச தேர் திருவிழா 16 சிறப்பாக நடந்து வருகிறது. அதோடு தமிழ் வருட பிறப்பான சித்திரை கனி, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடி சஷ்டி, ஆவணி அவிட்டம், விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, ஐப்பசி கந்தர் சஷ்டி, சூரஹம்சம், கார்த்திகை ஜோதி, மார்கழி மாத சிறப்பு பூஜைகள், திருவாதிரை, தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம் மற்றும் பௌர்ணமி அமாவாசை, கிருத்திகை சஷ்டி என ஆண்டு முழுவதும் சிறப்பான திருவிழாக்கள் சிவன்மலையில் நடந்து வருகிறது. தினமும் 5 பூஜைகள் நடக்கின்றன.
விழா பூஜை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மேலும் மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நடக்கும். மேலும் தல சிறப்பாக சைத்தன்ய சுரூபமாக இன்றும் சிவ வாக்கிய சித்தர் இங்கு வாழ்ந்து வருவதாகவும், உட்பிரகாரத்தில் குகையில் சிவ வாக்கியர் அமர்ந்த நிலையில் வள்ளியோடு சுப்பிரமணியர் அருளும் காட்சி உள்ளது, அணையாத தீபம் எரிந்து கொண்டுள்ளது என்பது மிகவும் சிறப்பாகும். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபடுவதால் சிறப்பும் இங்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் கோவில் நடை காலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். மேலும் கடல் மட்டத்தில் இருந்து 400 அடி உயரத்தில் குன்றின் மேல் அமைந்துள்ள கோவில் 10-12 நூற்றாண்டிலேயே கோவில் குறித்த செய்திகள் உள்ளன. 496 படிகள் ஏறி சென்றால் ராஜகோபுரம், தீபஸ்தம்பம், கொடிமரம், முன் மண்டபம், சுற்று பிரகாரம், மூலவர் என்ற அமைப்பில் உள்ள முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவிலாகும். மேலும் மலையில் ஏறி ராஜகோபுர மண்டபம், தீபஸ்தம்பத்திற்கு செல்வதற்கு முன்பு அரசு வேம்பு மரங்களுக்கு மத்தியில் எழுந்தருளியுள்ள விநாயகர், நானாம்பிகை உடனமர்ந்த கைலாசநாதர், தீபஸ்தம்பம், கன்னி மூல கணபதியும், தண்டபாணி சன்னதி, கொடிமரம், பலிபீடம், சுமூகர், சுதேகர் என்ற துவாரபாலகர்கள் மலையை சுற்றிலும் அட்டதுர்க்கை இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஆலாம்பாடி, வனசாட்சி, பாப்பினி, அங்காள பரமேஸ்வரி, காங்கேயம் ஆயி அம்மன், வளப்பூரம்மன், தங்கம்மன் மற்றும் இது போன்ற பல 8 அம்மைகள் எழுந்தருளியுள்ளனர். மலையேறும் 18 படிக்கு சத்தியப்படி என்ற பெயரும் உள்ளது. முற்காலத்தில் வழக்குகள் இப்படியில் நடந்து தீர்வு காணப்பட்டுள்ளது. புராணப்படி எனவும் அழைக்கப்படுகிறது. சடச்சியம்மன் இங்கு குடியிருப்பதாக நம்பிக்கை உள்ளது. அர்த்தமேறு அமைக்கப்பட்டு அதன் வள்ளியம்மன் திருவடிகள் உள்ளன. மேலும் மலைப்படிகளில் ஏறுவதே ஒரு தவமாக கருதப்படுகிறது. காரணமூர்த்தியான சுப்பிரமணிய சன்னதியில் காரண ஆமக விதிப்படி அமைந்துள்ளன. இங்கு சனி பகவான் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார். மீதமுள்ள 8 கிரகங்களும் சூரியனை பார்த்து அமர்ந்துள்ளன. கோள்கள் வரிசைப்படியாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சனி, குரு, சுக்கிரன் என்ற அடிப்படையில் உள்ளன. முக்கிய கிரகங்களான சனி, குரு, ராகு, சுக்கிரன், கேது வரிசையாக காட்சியளிக்கின்றன. அதேபோல் சனியும் செவ்வாயும் இணைந்த அம்சத்தில் அமர்ந்திருப்பது இப்பகுதியில் உள்ள பழமையான கோவில்களில் பார்க்க முடியாத அருமையான விசேஷமாகும். இங்கு நவகிரகங்களை வழிபடுவது ஒவ்வொரு நவகிரக கோயிலுக்கும் தனித்தனியாக சென்று வழிபடுவதன் பலன் இங்கு ஒரே இடத்தில் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மேலும் வேண்டியவருக்கு வேண்டியதை வழங்கும் பிரார்த்தனை தலமாகும். திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்பு என அனைத்தும் தீர்வு கிடைக்கும். அற்புத மலையாக விளங்குவதால் பக்தர்கள் அதிகமானோர் வருகின்றனர். அது மட்டுமின்றி இங்குள்ள நவகிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் விடுபடலாம் என்ற ஐதீகம் உள்ளது. மேலும் இங்கு எழுந்தருளியுள்ள முருகனுக்கு தீராத காய்ச்சலுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது ஐதீகம். காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து உண்டால் காய்ச்சல் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயர் உள்ளது. முன்னமே ஆண்டவன் உத்தரவு மூலம் சுவாமி உணர்த்துகிறார். சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழங்கி வருகிறது. பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருட்களை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என்று சுவாமியிடம் அர்ச்சகர்கள் பூ போட்டு கேட்கின்றனர். அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது. கிணற்றில் நீர் இறைக்கும் சால்பரி வைத்து பூஜை செய்யப்பட்ட பொழுது சால்பரிகள் பண்பாடு குறைந்து மின் மோட்டார்கள் பண்பாடு அதிகரித்துள்ளது. இவ்வாறு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் பொருட்கள் மீது ஏதாவது ஒரு நல்லது அல்லது கெட்டது நடந்து வருகிறது.
இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.